மகாஸ்வேதாவும் சந்திராபீடனும் காதம்பரியை பார்க்கறதுக்காக அந்தப்புர அபியந்தரம்க்கு போனா, அங்கே போயிட்டு காதம்பரியினுடைய ஒரு பவனத்துக்கு பக்கத்தில் போய் தன்மத்தியே ச பிரதிஸ்ரோத இவ கத்வா பிரதிகார மண்டல அதிஷ்டித புரோபாகம் ஸ்ரீமண்டபம் ததர்ஷ. அந்த ஒரு உத்தியானத்தில் அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அந்த மண்டபத்துக்கு கிட்டக்க வா போனா அப்படிங்கிறது நிறுத்தினோம். ஸோ தத்ரச்ச மத்தியபாகே அந்த மண்டபத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய காதம்பரியும் ததர்ஷன்னு அடுத்த பெரிய பேராகிராஃப் வரப்போகுது. தத்ரச்ச மத்தியபாகே பர்யந்த ரச்சித மண்டலே மண்டல உபவிஷ்டேன ச அநேக சஹஸ்ரம் சஹஸ்ர சங்கியேன பரிஸ்புரத் ஆபரண சமூகேன கல்பலதா நிவ நிவஹேன ஏவ இவ கன்யகா ஜனேன பரிவிருதாம். ஸோ ஃபர்ஸ்ட் பரிவிருத்தாம் வந்துருத்தோம் இல்லையோ, அதனால அது வந்து த்விதியா விபக்தி ஸ்திரீலிங்கத்தில் இருக்கிறச்சே உங்களுக்கு வந்து நேர கடைசி பேராகிராஃபில் கேயூரகம் பிரச்சந்தீம் காதம்பரியும் ததர்ஷ அப்படின்னு அந்த இடத்துல முடிய போகிறது. ஸோ எல்லாமே காதம்பரியம்ங்கிறதுக்கு அட்ஜெக்டிவாக வரப்போகிறது. ஸோ பரிவிருத்தாம் சூழப்பட்டவள், யாருனால் சூழப்பட்டவள், கன்யகாஜனேன பரிவிருத்தாம். ஒரு பெண்கள் வந்து அவளை சுற்றி பரிவார ஜனங்கள் இருக்குமோ இல்லையோ, அந்த பெண்கள் எல்லாரும் அப்படியே சூழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த காதம்பரியை பார்த்தா. தத்ரச்ச மத்தியபாகே அங்கு அந்த மண்டபத்தில் நடுவில் நடு பகுதியில் பர்யந்த ரச்சித மண்டல உபவிஷ்டேன பர்யந்த பர்யந்தன தெரியல, பர்யந்த வந்து சைடுல ஓரங் அந்த பர்யங்கங்கிறது ஒண்ணு, அந்த படுக்கையினுடைய ஓரம் பிரதேசத்துல ரச்சித வை செய்யப்பட்ட மண்டல ஆகாரமான ஒரு அவஸ்தானம் யாருக்கு இருக்கும்? இந்த கன்யகா ஜனங்கள் எல்லாரும் அவ உட்காந்துட்டு இருக்கா ஒரு இடத்துல, அந்த ஓரத்துல அவ வந்து அப்படியே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி ஒரு மண்டலம்ங்கிறச்சே ரவுண்டு தானே, ரவுண்டு கட்டி நின்றுட்டு இருக்கா அவ. ஸோ ரச்சித செய்ய பர்யந்த ஓரங்களில் ரச்சித செய்யப்பட்ட மண்டல ஒரு கர்வ் வட்டம் வட்ட வட்டத்தை செய்து அங் வட்டமாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஓ உபவிஷ்டேன உட்கார்ந்திருக்கும், உட்கார்ந்ததினால் இல்ல உட்கார்ந்ததினால் வராது, ஏன்னா எல்லாமே கன்யகா ஜனேனங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா போறது, அதனால உட்கார்ந்திருக்கும் பெண்களினால் சூழப்பட்டவள்னு வரும். அநேக சகஸ்ர சங்கியேன அநேக பலவிதமான சகஸ்ர ஆயிரக்கணக்கான சங்கியேன ஆயிரக்கணக்கான பரிஸ்புரத்து அப்படியே பரிஸ்புரத்துன்னா அப்படியே பரிஸ்புரத் ஆபரண சமூகேன ஆபரணங்கள் பரிஸ்புரந்தி ஆபரணானி தேஷாம் சமூகேன தேஷாம் சமூகா எஸ்எஸ் எஸ்எஸ் அந்த பரிஜனம் கன்யகா ஜனத்துக்கு போறது யாருக்கு? ஒளிவேசி கொண்டிருக்கும் நகைகளின் கூட்டத்தினால் கூட்டத்தை கொண்டவர்களுமான கல்ப லதா நிவக நிவகேன ஏவ இவ கல்ப இவ கல்பலதா கல்பலதான்னா லதானா கொடி, மந்தார இது கொடி கல்பலதாங்கிறச்சு மந்தார கொடி போல மந்தார கொடியை சூட்டி கொண்டிருப்பவர்களா அந்த ஒரு இல்ல ஒரு மந்தார கொடி இருக்கு, அந்த மந்தார கொடியில அந்த மந்தார புஷ்பங்கள்லாம் ஆபரணங்கள் மாதிரி இவளுக்கு இருக்கான். சோ இந்த பெண்கள் வந்து கொடி போல இருக்கா, அவ அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் மந்தார புஷ்பங்கள் போல இருக்கு, ஆகையினால் அந்த பெண்கள் பார்ப்பதற்கு மந்தார கொடியை போல் இருக்கும் கன்யகாஜனேன. ஒரு ஸ்ரீ மண்டபம்ங்கிறச்சு அது லதா மண்டபம் தானே, அதுல வந்து லதா தானே கொடி தானே எல்லா இடத்துலயும் அப்படியே படர்ந்து இருக்கும். சோ கொடி மாதிரி இந்த பெண்கள் கொடி மாதிரி இருக்காளாம், அந்த கொடியில வந்து புஷ்பங்கள் இருக்கணும், இந்த பெண்கள் இடத்துல எது புஷ்பங்கள் மாதிரி இருக்குன்னா ஆபரணங்கள் பலவிதமான பரிஸ்புரத்து அப்படி ஜொலிக்கக்கூடிய ஆபரணங்கள் கொண்டவர்கள். யூ ஷுட் இமேஜின் த சீன் லைக் திஸ், அந்த லதா மண்டபம்ங்கிறச்சே ஒரு மண்டபம் இருக்கு, அதுல மேல கொடி படர்ந்து இருக்கும் ஒரு ரவுண்டா,
இங்கே வந்து இந்த பெண்கள் ரவுண்டா சூழ்ந்து உட்கார்ந்துருக்கா, ஆயிரக்கணக்கானவாளா இருக்கா, ஆபரணங்கள் அணிந்திருக்கா, பார்க்கறதுக்கும் அவ்வளவு அழகா இருக்கா கொடி மாதிரி. ஆகையினால கல்பலதா நிவகேன இவ அப்படின்னு போடுற. கன்னியகா ஜனேன, அதாவது இந்த பெண்கள் கல்யாணம் ஆகாத பெண்களினால் பரிவிருத்தாம் சூழப்பட்டவளாக நீலாம் சுக பிரச்சத பட பிராவிருத்திய நீலாம் சுக நீல வர்ணத்தில் உள்ள மேலாடை பிரச்சத அதனால் மூடப்பட்டிருக்கும் பட பிராவிருத்திய. அத ஃபுல்லா படிச்சிருங்க, அப்பதான் வந்து எங்க போய் அந்த சஷ்டி அன்வய மாறுதுன்னு புரியும். ந அதிமகதஹ பர்யங்கஸ்ய உபாஸ்ரயே தவள உபதான ந்யஸ்த த்விகுண புஜலதா அவஷ்டம்பேன அவஸ்திதாம். சோ அந்த பர்யங்கஸ்ய பார்த்தேளோ இல்லையோ, சோ பர்யங்கஸ்ய உபாஸ்ரயே படுக்கைக்கு பர்க்கத்தில், சோ படுக்கைக்கு அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மத்த ரெண்டு அட்ஜெக்டிவும் சஷ்டி விபக்தி போய் அன்வைக்கிறது. சோ அந்த பரியங்கமானது நீல அம்சுக பிரச்சத பட பிராவிருத்தஸ்ய, அது மூடப்பட்டிருக்கு. எதனால் நீல அம்சுக, இப்ப ஒரு ப்ளூ கலர்ல ஒரு துணிய இருக்கோ இல்லையோ, போர்வை, பிரச்சதம்னு போர்வை, அந்த போர்வை துணியினால் பட பிராவிருத்தஸ்ய துணியினால் மூடப்பட்ட, ந அதிமகதா ரொம்ப பெரிசாவும் இல்லாத ஒரு ஒரு பொருத்தமான அளவுல இருக்கக்கூடிய பரியங்கசிய உபாசிரையே படுக்கைக்கு பக்கத்தில், அருகில் படுக்கை கூட இல்ல, பரியங்கம்ங்கிறது இந்த திவான் மாதிரி இருக்கிறது. பரியங்கசிய உபாசிரையே அருகில் தவள உபதான ந்யஸ்த த்விகுணித புஜலதா அவஷ்டம்பேன அவஸ்திதாம். தவள வெண்மை நிறை, வெண்மை நிறத்தினுட் வெண்மை வெள்ளையான வெள்ளையான உபதான ந்யஸ்த, உபதானன தலையணை தானே, ஆமா, உபதான தலையணை நெஸ்த வைக்கப்பட்டு த்விகுண இரண்டு மடங்காக புஜலதா தோல், இது தோள்களின் கொடி அவஷ்டம்பேன அவஷ்டம்பேன சூழப்பட்டதுனா சூழப்பட்ட. இப்ப எப்படி இது ஒட்டி வரப்போறது, தவள உபதான முதல்ல வந்து தலகாணி இருக்கு, வெள்ளையான ஒரு தலகாணியில் அவளுடைய கைய வந்து ரெண்டாம் மடக்கி வச்சுட்டு இருக்காளாம். தவள உபதான வெண்மையான தலையணியில் நியஸ்த வைக்கப்பட்ட த்விகுண இரண்டாக்கப்பட்ட புஜலதா, அந்த கைகள் நடுவில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு கை மடக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால ரெண்டு பிரதேசமா இருக்கும் இல்லையோ கை, அந்த அந்த கையில அவஷ்டம்பா அதை ஆசிரயிச்சு அவஸ்திதாம் இருக்கக்கூடியவள். ஒரு அப்சர்வேஷன், நிபதித பிரதிபிம்பதயா அதஸ்தாத் 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 மணி குட்டி மஷ் குட்டி மேஷு நாகேஹி இவ அபஹ்ரியமானாம் நிபதித பிரதிபிம்பதயா, நிபதித கீழே விழுந்ததினால், கீழே விழுந்த கீழே வந்து ரிஃப்ளெக்ட் ஆன காரணத்தினால, ஓ அப்படி கீழே ரிஃப்ளெக்ட் ஆன காரணம், நிபதித பிரதிபிம்பதயா கீழே வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆன காரணத்தினால் அவளுடைய ஃப்ரேம் இருக்குல்ல காதம்பரியினுடைய ரிஃப்ளெக்ஷன் கீழே வந்து ரத்ன இதுல தரையில ரிஃப்ளெக்ஷன் விழருது. ஓகே, சோ நிபதித பிரதிபிம்பதையா, காதம்பரியனுடைய ஒரு பிரதிபிம்பமானது அந்த சங்கராந்த பிரதிபிம்பம். நீங்க இதுல கிருஷ்ணகர்ணாமிரதத்துல ரத்னஸ்தலே ஜானச்சர குமாரஹா, இந்த குழந்தை கண்ணன் வந்து தவழ்ந்துட்டு போறானா ரத்னஸ்தலே, அப்படியே மணி ரத்னங்கள்னால இழைச்ச ஒரு ஃப்ளோர், அதுல வந்து குழந்தை வந்து தவழ்ந்து போறானா. சங்கராந்தம் ஆத்மீய முகாரவிந்தம், தன்னுடைய முகம் அந்த அந்த ரத்னஸ்தலத்துல வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான் குழந்தையினுடைய முகம். அது வந்து உடனே அந்த அந்த குழந்தையோட விளையாடணும்னு கண்ணனுக்கு ஆசை வந்துருத்தான். அது திருப்பி திருப்பி வான்னு பிடிச்சி இழுக்கிறானா, தது அலாபக்கேதாது தாத்ரி முகம் பஷ் ருரோதம்பா,
தன்னுடைய அந்த இவர் போலியோ நர்ஸ் இருப்போலியோ எனக்கு அவனோட விளையாடணும்னு சொல்லி அந்த நர்ஸை பார்த்து அழுவானோ கண்ணன். ரொம்ப அழகா இருக்கும் அந்த இதுல கிருஷ்ணகராமர்த்தத்துல. அது மாதிரி இங்க வந்து இவளுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த ரத்தனத்தினால இழைச்சு அந்த ஃப்ளோர்ல விழுந்திருக்கு. விழுந்தது பார்த்தா எப்படி இருக்குன்னா, என்னமோ அங்க பாதாளத்துல இருக்கிற பாம்புகள்லாம் இந்த நாகர்கள்லாம் வந்து இவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுற மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. இவளுடைய லாவண்ய அதிசயத்துக்கு சொல்றார், சர்ப்பங்களுக்குள்ள இவ கூட இவளுக்கு மேல ஒரு ஆசை வந்துடுத்து, அதனால சர்ப்பங்கள் இவளை வந்து இழுத்துட்டு போறாளாம் பாதாளத்துக்கு. அந்த மாதிரி இருக்கான் இவளுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த ஃப்ளோர், பிஜுவல்டு ஃப்ளோர். இது எது கர்ண, இது கிருஷ்ணாமிர்தமா? அது கிருஷ்ணகர்ணாமிர்தம்னு லீலா சுகர் எழுதினது. ரொம்ப அழகா இருக்கும். யாருக்கு எடுக்கிறீங்களா? யாருக்கும் இல்ல, நான் சும்மா படிக்கிறது தான். திடீர்னு அப்படி பாத்துட்டு இருப்பேன். அவளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃப்ளோர்ல இருக்கு. நிபதித பிரதிபிம்பத்தையா, சோ விழுந்த பிரதிபிம்பம் காரணமாக அதஸ்தாத்து, ஸோ அதஸ்தாத்து மணிக்குட்டிமேஷு நிபதித பிரதிபிம்பத்தையா அன்வயம் அப்படி. ஸோ மணிமயமான அந்த ஒரு குட்டிமம்னு அந்த இது மாதிரி இருக்கும் இல்லையோ தர, அந்த தரைகளில் அதஸ்தாத்து கீழே நிபதித பிரதிபிம்பத்தையா விழுந்த பிரதிபிம்பம் காரணமாக நாகைகி அபஹ்ரியமானாம் இவ, நாகர் பாதாளத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பங்களினால் இழுக்கப்பட்டவள் போல் இருக்கக்கூடிய காதம்பரியும் ததர்ஷ. இப்போ உங்களுக்கு ஐடியா புரிஞ்சு கொடுத்தோம். ஒரு ஒரு ஐடியாவை வச்சுட்டு மத்த இடங்கள்ல போகணும். உபாந்தேங்கரிச்சே சைட்ல இருக்கக்கூடிய பித்தி அந்த வால் ஷவர்கள்ல. ரத்ன பித்திஷு மணி, மணிகளால் ஆன அந்த அந்த சுவர்களில் திக்பாலைகிவ, திக்குகளை வந்து ஆளக்கூடிய திக்பாலர்கள் போன்று நியமானம், திக்பாலகர்களால் இழுக்கப்பட்டவள் போல் இருக்கும். அந்த நிபதித பிரதிபிம்பத்தையாங்கிறது இதுக்கும் அன்வைக்கணும் உங்களுக்கு வந்து. அந்த நிபதித பிரதிபிம்பத்தையா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், அந்த பிரதிபிம்பம் விழுந்த காரணத்தினால எங்க விழுந்திருக்கு முதல்ல கீழே பார்த்தோம்னா சர்ப்பங்கள் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு. சைடுல விழுந்திருக்கிறது பார்த்தா திக்பாலகர்கள்லாம் அவளை இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உபரி மணிபண்ட பேஷு மேல மணி மண்டபம் இருக்கும் இல்லையோ, அந்த விதானம் மாதிரி மேல இருக்கக்கூடியது அந்த மணிமயமான மண்டபத்துல அவளுடைய பிரதிபிம்பம் அங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குங்கிற காரணத்தினால அமரைகி இவ உக்ஷிப்யமானாம், தேவர்கள்லாம் அப்படியே அவளை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கான். உக்ஷிப்யமானம்னு தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அந்த மூணுமே உங்களுக்கு வந்து இந்த நாலு, அதஹா உபாந்தே அண்ட் உபரி, மூணு மூணு இடங்கள்லயும் அவளோட ரிஃப்ளெக்ஷன் தெரியறதுனால சர்ப்பம், திக்பாலகர்கள், அமரர்கள், தேவர்கள், தேவர்கள் தூக்கின் போற மாதிரி இருக்கு. அப்போ அத்தனை மணிமண்டபம் அந்த அப்படி இருக்கு அந்த மணிமண்டபம். அகிருத்த புண்ணியமிவ முஞ்சந்தீம் பாலபாவம், பாலபாவத்தை அதாவது அவளுடைய குழந்தை பருவத்தை அகிருத்த புண்ணியம் இவ, புண்ணியம் செய்யப்பட, புண்ணியம் செய்யாத காரணத்தினால அதை விட்டுடுறாளாம். அந்த பாலபாவத்தை விட்டுட்டு யௌவனத்துக்குள்ள வந்திருக்கா அவ. பாலபாவம் முஞ்சந்தீம், ஒரு குழந்தை பருவத்தை விடுகிறாள். என்னத்தினால அந்த விடுறா அப்படின்னா அகிருத புண்ணியம் இவ, குழந்த பருவத்தை நம்ம வந்து புண்ணியம் செய்யாதவாள விட்டுடுவோம் இல்லையோ, எந்த ஒரு சுக்கிருத்தமும் செய்யல அப்படிங்கிறதுனால. இப்ப சைஷவத்துல நமக்கு வந்து ஒரு சுக்கிருத்தம் இல்லாத இல்ல இல்ல பால பாவம்ங்கிறது இருக்கு. அந்த சைஷவம்ங்கிறது ஆக்கிருத புண்ணியம் இவ சைஷவம் முஞ்சந்தீம், இவளை இவளை தொடவே இல்லையா அந்த பாலபாவம்ங்கிறது. சோ இவ வந்து சைஷவம், குழந்தை பருவத்தை இவள் விட்டு விட்டாள், விலக்கி விடு, விலக்கி விட்டுட்டா. என்னத்தினால இது புண்ணியமே செய்யல அதனால இது வேண்டாம் அப்படின்னு நம்ம எப்படி ஒரு விஷயத்த ஒதுக்குவோமோ அந்த மாதிரி தன்னுடைய பாலபாவத்தை அவ வந்து ஒதுக்கிட்டாளாம்.
ஒன்னு தன்னுடைய யௌவனத்துல அவ வந்து தளச்சு நின்று இருக்காங்கிறது பாயிண்ட் அங்க. பாயிண்ட் அங்க பாத ஆபரண ரத்னாம் ரத்னாம்சு லேகா சந்தேக சந்தேக தாயினிபிஹி சந்தேக தாயினிபிஹி அதி கோமலதயா நக விவரேன வமந்தி விஹி இவ ருதிரதாரா ஆவர்ஷ ஆவர்ஷம் அங்குலீபிஹி உபேதாபியாம் வித்ரும வித்ரும ரசனதீம் இவ சரணாபியாம் பிரவர்த்தயந்தீம் பிரவர்த்தயந்தீம். சோ சரணாபியாம் கால்களினால் வித்ரும ரச நதீம் இவ பிரவர்த்தயந்தீம். வித்ரும பவழங்களின் ரச ஒரு எசன்ஸ், அதனாலான ஒரு நதி, பவழங்களினுடைய சாரத்தினாலான ஒரு நதியை போல் பிரவர்த்தயந்தீம் உற்பத்தி செய்கிறாள். ஏன் அவளுடைய காலில் வந்து அந்த அங்குலி இருக்கே, அங்குலி ஓகே பாதாபரண ரத்ன அம்சு லேகா சந்தேக தாயினிபிகி அதி கோமலதையா நக விவரேண வமந்தீபிகி. ஓகே அங்குலிபிகி அவளுடைய விரல்கள், கால் கால் வந்து எப்படி இருக்குன்னா காலில் விரல்கள் இருக்கு, அந்த விரல்கள் வந்து ரொம்பவும் கோமளமாக இருக்கு. ரொம்ப கோமளமாக இருக்கிறதுனால அப்படியே அது வந்து ரெட்டிஷாக இருக்கு. அந்த ரெட்டிஷாக இருக்கிறச்சே அந்த கால் விரல்கள்லேருந்து என்னமோ ஒரு பவழ நதி ஒழுகுற மாதிரி இருக்கும், உற்பத்தி செய்யற மாதிரி இருக்கு. சரியா? சோ பாத ஆபரண கால்களில் ஆபரணங்கள் கொண்டவள், ரத்த அம்சுக அதுல வந்து ஒரு ஆக்சுவலி சோ பாத ஆபரணங்கள் போட்டு இருந்தா அதுல இருக்கக்கூடிய ரத்னங்கள், அந்த ரத்னங்களுடைய அம்சு கிரணம், அந்த கிரணமோ அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விரல்கள். இப்படி எடுத்துக்கணும். சரியா? சந்தேக தாயினிபிகி அங்குலிபிகிங்கிறதுல போய் அன்வைக்கணும். ஓகேயா? சோ கால்ல வந்து ஆபரணம் போட்டுண்டு அதுலேருந்து வரக்கூடிய ரத்னத்தினுடைய ஒரு கிரணம் வந்து அப்படியே நீட்டு நீட்டா வந்து கீத்து மாதிரி வந்தது வச்சுக்கோங்களேன், அது வந்து எப்படி இருக்கும்? அந்த சந்தேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் விரல்களை கொண்டவள், கொண்டர் இரண்டு கால்கள்னு அங்குலிபிகி உபேதாபியாம் சரணாபியாம்னு போய் அன்வைக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அதி கோமலத்தையா மிகவும் மென்மை காரணமாக நக விவரேன வமந்தீபிகி இவ, அந்த நகங்களினுடைய ரொம்பவும் சாஃப்டா இருக்கிற காரணத்தினால அந்த நகை இடுக்குலேருந்து அப்படியே அந்த விரல் வந்து வெளிவருகிற மாதிரி இருக்கான். வமந்தினா வாமிட் பண்றதுன்னு லிட்ரல் மீனிங், இந்த இடத்துல வெளிவரும் போல் இருக்கும் கூடிய நகங்கள், சாரி விரல்கள். புரியுறதாது? அதி கோமலத்தையா மிகவும் மென்மை காரணமாக நக விவரேன நகத்தினுடைய ஓட்டை வழியாக வமந்தீபிகி இவ வெளிவருபவர்கள் போல் இருக்கும் ருதிரதாரா வர்ஷம் இரத்தத்தின் ஒரு தாரை போல் இருக்கக்கூடிய அங்குலிபிகி விரல்களினால் உபேதாபியாம் சேர்ந்திருக்கும் சரணாபியாம் கால்களானது அந்த ருதிர தாரா வருஷம்ங்கிறது எப்படி இருக்குன்னா வித்ரும ரச நதியும் இவ பிரவர்த்தயந்தீம், அந்த இரண்டு கால்களினால் ஒரு பவழ நதியானது பெருக்கெடுத்து ஓடுற மாதிரி இருக்கு, ஆல் அதை உற்பத்தி செய்வது போல் இருக்கிறது. வேர்ட் பை வேர்ட் ஒரு தடவை வந்துருத்தா பாருங்க. பாத ஆபரண ரத்ன அம்சு லேகா சந்தேக தாயினி அதி கோமலதையா நக விவரேன வமந்தி பிஹி ருதிர தாரா வர்ஷம் அங்குலி பிஹி பேதாபியாம் வித்ரும ரசன வித்ரும ரச நதீமிவ சரணாபியாம் பிரவர்த்தயந்தி. ஓகே சரியா? பிரஜாபதிகர திருட நிஷ்பீடித்த மத்திய பாக கலிதம் ஜகனசிலாதல பிரதிகாத்த பிரதிகாத்தாத்து பிரதிகாத்தாத்து லாவண்ய ஜல ஸ்ரோதஹ இவ த்விகா த்விதாகதம் த்விகாகதம் ஊருத்வயம் ததானம்
ஊரு துவயம் ததானம் இரண்டு தொடைகளை அவள் தாங்கிக் கொண்டிருந்தாள். அது எப்படி பிரஜாபதி இருந்தது? கர, ஆமா பிரஜாபதி பிரஜாபதி, கர திருட நிஷ்பீடித மத்தியபாக கலிதம். பிரஜாபதி கர, அதாவது பிரம்மா வந்து அவருடைய கையினால அவர் வந்து சிருஷ்டி பண்ணியிருக்கார். அவருடைய கையினால சிருஷ்டி பண்றச்சே நன்னா நிஷ்பீடித்தங்கிறச்சே அதை போட்டு ஒரு ஒரு கிளே பொம்மையை பண்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கணும். அதனால அவர் போட்டு அந்த இடுப்பு பிரதேசத்தை வந்து இது பண்ணாராம், இது சிருஷ்டி பண்ண ட்ரை பண்றச்சே நிஷ்பீடித்த அதை வந்து உருட்டி உருட்டி பண்றச்சே அதுலேருந்து அப்படியே வெளிவந்த மாதிரி இருக்கான். இந்த ரெண்டு தொடைகளும் பிரஜாபதி கர திருட, பிரம்மாவினுடைய கைகளினால் திருட மிகவும் கஷ்டப்பட்டு நிஷ்பீடித்த பிழியப்பட்ட ஆர் இது பண்ண ஷேப் பண்ணப்பட்ட மத்தியபாக கலிதம் இடுப்பு பிரதேசத்திலிருந்து வந்த ஜகன ஷிலாதல பிரதிகாதாது. ஜகன அந்த பேக் இருக்கே அது அந்த அதுதான் வந்து ஒரு சிலாத்தலம், அதுதான் ஒரு பாறை. அந்த பாறையில் இடித்த காரணத்தினால லாவண்ய ஜல ஸ்ரோதகா இவ ஒரு அழகினுடைய ஒரு பெருக்கை போல் இருக்கும் த்விதாகதம். அந்த அழகு பெருக்கு வந்து இப்போ ஒரு நதி இருக்கு, நதி போய் ஒரு பாறையில இடிச்சது வச்சுக்கோங்களேன், இடிச்ச உடனே அது ஸ்ட்ரெயிட்டா ஃப்ளோ ஆகாதே, அது ரெண்டு ஸ்ட்ரீமா மாறுமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கான். அவளுடைய இடுப்புங்கிறது ஒரு பாறை மாதிரி இருக்கு, அந்த பாறையில இடிச்ச காரணத்தினால ரெண்டு ஸ்ரோதஸ் சைட்ல வந்திருக்கான் ரெண்டு பிரவாகம். அந்த ரெண்டு பிரவாகம் தான் ஊருத்வயம். அப்படிப்பட்ட ஊருத்வயம் த்வதானாம் தரித்து கொண்டிருக்கும் காதம்பரி. நாளை கண்டினியூ பண்றேன். அடுத்தது சர்வத்தக பிரசாரித தீர்க மயூக்க ஈர்ஷியாங்கிறது ஜெலசி, அதனால ஈர்ஷியா அந்த இது காரணத்தினால பொறாமை காரணத்தினால ஈர்ஷையா பரபுருஷ தர்சனம் இவ நிருந்ததா காஷ்சித்து காஞ்சி தாம்னா காஞ்சி தாம்னா காஞ்சி தாம்னா நிதம்ப பிம்பஸ்ய விரச்சித பரிவேஷம். காஞ்சி தாம்னா அந்த இடுப்புல கட்டின் இருக்கிற அந்த ஒட்டியானம், ஒட்டியானத்தினால் இடுப்பு பிரதேசத்தில் நிதம்ப பிம்பஸ்ய விரச்சித பரிவேஷம், இடுப்பு பிரதேசத்திற்கு ஒரு அலங்காரத்தை செய்து கொண்டிருக்கிறாள். அந்த காஞ்சி தாமனாங்கிறது என்னன்னா அந்த ஒட்டியானம் எப்படி இருக்கு, பரபுருஷம் பரபுருஷ தரிசனம் நிருந்ததா இவ, இன்னொருத்தன் பார்க்க கூடாதுங்கிறத தடுக்கிற மாதிரி அந்த இடுப்புல அந்த ஒட்டியானத்தை போட்டுட்டு ஒரு மூடின் இருக்கா. சர்வதா பிரசாரித தீர்க்க மயூக மண்டலேன ஈர்ஷயா, எல்லா இடத்துலையும் அந்த பிரகாசம் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற காரணத்தினால பரவி இருக்குங்கிற அந்த ஒரு பொறாமையினால அவ வந்து மத்தவள்லாம் பார்க்க கூடாதுன்னு அவ தடுத்துட்டு இருக்காளாம். அந்த காஞ்சி தாமாங்கிறது இது என்னன்னா ஒட்டியானம் இருக்கோ இல்லையோ, ஒட்டியானம் இடுப்புல மாத்திரம் ஒரு செயின் மாதிரி இருக்கும், அது வந்து அதுல இருந்து வரக்கூடிய காந்தி இருக்கே அந்த காந்தி எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கு. சரியா, சோ சர்வதா பிரசாரித எல்லா இடத்திலும் பிரசாரித பரவப்பட்ட தீர்க்க மயூக மண்டலேன நீண்ட கிரணங்களின் சமூகத்தினால் ஈர்ஷ்யா ஒரு பொறாமையினால மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்ற காரணத்தினால் தடுப்பது போல் இருக்கும் அந்த ஒரு காஞ்சிதாமா. இடுப்புல கட்டின்னு இருக்கிற ஒட்டியானத்தினுடைய கிரணங்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதுனால அந்த இடுப்பு பிரதேசத்தை கம்ப்ளீட்டா கவர் பண்ணினாப்புல இருக்கு. ஸோ கிருத பரிவேஷாம் இவ, ஒரு பரிவேஷ்டனம் கம்ப்ளீட்டா மூடி கவர் பண்ண மாதிரி இருக்கு அப்படிங்கிற. பிரஜாபதேஹே ஸ்பிருஷத சௌகுமாரியாத் அங்குலி முத்ராம் இவ நிமக்னாம் நாபி மண்டலீம் ஆவர்த்தினீம் உத்வகந்தீம் நகக்கிரண. அது வரைக்கும் பார்ப்போம். அது ஒரு அட்ஜெக்ட். பிரஜாபதேஹே ஸ்பிருஷத பிரம்மணினால்
புருஷத பிரஜாபதேஹே தொடுகின்ற தொடுகின்ற பிரம்மனினுடைய சௌகுமார் யார் அழகினால் அங்குலி முத்ராமிவ விரல்களினால் காட்டப்பட்ட ஒரு சின்னத்தை போல. அதாவது அவளுடைய நாபி பிரதேசம் வந்து ரொம்பவும் சுகுமாரமா இருக்கு, கோமளமா இருக்கு. அதுல வந்து பிரஜாபதி அவர் தொட்டு பண்ணிருக்காரோ இல்லையோ, சிருஷ்டி பண்ணிருக்காரோ இல்லையோ, அதனால அந்த ஸ்பிருஷதா பிரஜாபதேகே சௌகுமாரியாது மென்மையின் காரணமாக, அவளுடைய காதம்பரியினுடைய சரீரத்தின் மென்மை காரணமாக ஸ்பிருஷதா பிரஜாபதேகே தொடுகின்ற பிரம்மாவினுடைய நிமக்னாம் நிமக்னாம் நாபி மண்டலீம் ததர்ஷ. ஸோ அங்குலி முத்ராம் இவ, இந்த நாபி பிரதேசத்துல திரிவலி இருக்கும் இல்லையோ, மூன்று இது பட்ட மாதிரி இருக்கும் லட்சணங்கள், கரெக்ட். அந்த அந்த திரிவலி இருக்கோ இல்லையோ, அது வந்து என்னமோ பிரம்மா வந்து அம்தி அவரை சிருஷ்டி பண்றச்சே அவருடைய அங்குலி முத்ரா மாதிரி இருக்கான் அந்த இடத்துல. அவளுடைய சரீரம் அவ்வளவு சுகுமாரமா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இவர் பிரஜாபதி பிரம்மா வந்து சிருஷ்டி பண்றச்சே விரலை வச்சத்தினுடைய ஒரு முத்ரை மாதிரி இருக்கு அவளுடைய அந்த நாபி பிரதேசம். ஸோ நாபி மண்டலீம் உத்வகந்தீம், அது எப்படி இருக்கு, ஆவர்த்தனீம், ஆவர்த்தனீம்ங்கிறச்சே சுழல் மாதிரி இருக்கக்கூடிய இங்க அப்புறம் ஆமா ஆவர்த்தனீம் நாபி நிமக்னாம் உள்ள அமங்கி அமங்கி இருக்கக்கூடிய ஆவர்த்தனையும் ஒரு வேர்ல்பூல் மாதிரி இருக்கிற நாபி மண்டலியும் உத்வகந்தீம் நாபி பிரதேசத்தை உத்வகந்தீம் தாங்குகின்றவளான அந்த காதம்பரியும் ததர்ஷ. இதெல்லாம் உத்பிரேக்ஷா உங்களுக்கு எல்லாமே அட்ஜெக்டிவ் டு தட் அந்த இது நாபி மண்டலி. ஆமா ஆவர்த்தனியும் நிமக்னாம் நாப மண்டலியும் உத்வகந்தீம் அங்குலி அந்த உத்வகந்தீங்கிறது மாத்திரம் உத்வகந்திங்கிறது மாத்திரம் காதம்பரிக்கு அட்ஜெக்டிவா போறது அங்குலி முத்ராம் இவ நிமக்னாம் நிமக்னாம் ஆவர்த்தினி நாபி மண்டலியும் உத்வகந்தீம் காதம்பரியும் எஸ் நகக்கிரண விசர வர்ஷினாச்ச மாணிக்ய வலய கௌரவ ஸ்ரம வசாத் ஸ்வேத ஜல தாரா ஜாலகம் இவ முஞ்சதா கரயுகலே சமுத்பாசிதாம் நக கிரண விசரண வர்ஷினா நக நகங்களின் கிரண ஒளியின் விசர 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 பிரவாகம் மாதிரி ஒரு அதனுடைய ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் விசர விஸ்தாரமான வர்ஷினா வர்ஷினா பொழிகின்ற காதம் நகத்தில் இருந்து கிரணங்களுடைய ஒரு போக்கை பொழிகின்றது போல் இருக்கும் அந்த அங்குலி இதுக்காக போறார் கைக்கு போறார் போறது கரையுகளேன சமுத்பாசிதாம் கைகளினால் வர்ஷினா கரையுகளேன வர்ஷினா மாணிக்ய மாணிக்ய மாணிக்கம் வலைய அதனுடைய அந்த வலையனாக்க ரவுண்டா இருக்கிறதா? ஆமா ஓகே மாணிக்கிய வலையன்னு இல்ல இந்த ஒட்டியானத்துக்கே வலையம் இல்ல கையில போட்டு இருக்கிற அந்த வளையம் வளையல் ஓகே மாணிக்கிய கங்கணம் கௌரவ சரி கையில வந்து அவளோ அவளுடைய சரீரம் சுகுமாரம்னு சொல்லிட்டோமோ இல்லையோ, அப்போ அவளுக்கு வந்து அந்த கையில போட்டு இருக்கிற வளையலினுடைய பாரத்தை அவளால தாங்க முடியல. அந்த தாங்க முடியாததுனால விரல்கள்ல வந்து ஒரு சுவேதம் ஏற்படுறது, வியர்வை கொட்டுறது. அந்த வியர்வை கொட்டுறது மாதிரி இருக்கக்கூடிய அந்த நகத்திலேருந்து வர்ற கிரணங்கள் அப்படிப்பட்ட கர யுகலம் தத்தே. இப்ப பாருங்க வேர்ட் பை வேர்டு நக கிரண வர்ஷினா நக் இங்கிருந்து வரணும் மாணிக்க வலைய கௌரவ ஸ்ரம வசாத்து மாணிக்க வளையம் போட்டுருக்கிறதுனுடைய கௌரவ வெயிட்டினால ஒரு சிரம வசாத்து அதனால் ஏற்பட்ட ஒரு சிரமம் அதன் காரணமாக என்ன ஆயிடுது ஸ்வேத ஜல தாரா ஜாலகம் இவ முஞ்சதா
ஸ்வேத வியர்வையின் ஜலதாரா பெருக்கு அதை முஞ்சதா விடுகின்றது போல் இருக்கும். முஞ்சதா இவ நககிரண விசர வர்ஷினா, நகத்தினுடைய கிரணங்களின் போக்கை வர்ஷினா பொழிகின்றதான பொழிகின்ற கரையுகளேன இரண்டு கைகளினால் சமுத்பாசிதாம் விளங்குகின்ற பிரகாசமாக இருக்கக்கூடிய அவள். ஃபர்ஸ்ட் இந்த இந்த சென்டென்சஸ்ல எல்லாம் அவர் வந்து இந்த காரணத்தை முதல்ல போட்டுருந்தோம், மாணிக்கிய வளைய கௌரவா கௌரவ சிரமவசா. ஆமா, அந்த பஞ்சமியில இருக்கிறது வந்து ஹேத்து பஞ்சமி, சோ அதை முன்னாடி போட்டுருந்தது, முன்னாடி போட்டுருந்தான். ஸ்வேத ஜல தாரா ஜாலகம் முஞ்சத்தா இவ நகக்கிரண விசரண வர்ஷினா கரையுகளேன சமுத்வாசிதாம் அபினவ யௌவன பவன க்ஷோபிதஸ்ய ராகசாகரஸ்ய தரங்க அபியாசம் இவ உத்கதாபியாம் வித்ரும லதா லோகிதாபியாம் அதராபியாம் ரக்தாவதாத் அஸ்வச்ச காந்தினா, ரக்த அவதாத ஸ்வச்ச காந்தினா, ரக்த அவதாத ஸ்வச்ச காந்தினா ச, அது வரைக்கும் அது ஸ்வச்ச காந்தினா ச. இன்னும் இருக்கு கபோல யுகலேன நாசா வம்சேன விராஜமானாம் வரைக்கும் போறது. அதாவது முகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்ஸையும் சொல்றாரு இந்த பெரிய அட்ஜெக்டிவ்ல, நேரம் அந்த விராஜமானாம் வரைக்கும் போகிறது பாருங்க. சோ ஒவ்வொன்னும் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்வச்ச காந்தினா கபோல யுகலேன வரைக்கும். சோ மதிரா ரச பூர்ண மாணிக்க சுக்தி ஸ்புட சவினா கபோல யுகலேன. சோ அது ரெண்டாவது, முதல்ல வந்து அதராபியாம் வரைக்கும் பாருங்க. சோ அபினவ யௌவனஸ்ய அபினவ யௌவன யௌவன பவன க்ஷோபிதஸ்ய அபினவ புதுமையான யௌவன எய்திய அந்த ஒரு இளம் வயதின் பவன க்ஷோபிதஸ்ய, பவனன்னா காற்றினால் ஒளி வீசுகின்றவா, அதாவது அபினவ யௌவனம்ங்கிறது காற்று, அதனால் அசைக்கப்பட்ட ராகம் என்ற ஒரு ஓஷன் சாகரம். அப்படி பவன க்ஷோபிதஸ்ய சோ அபினவ யௌவனம், அபினவ யௌவனம் ஏவ பவனம், ராகம்ங்கிறது ஒரு பெரிய சமுத்திரம் மாதிரி இருக்கு, அந்த ராகம்ங்கிற சமுத்திரத்தை வந்து யௌவனம்ங்கிற காத்து வந்து ஒரு அசைக்கிறது. சோ அபினவ யௌவனம் என்ற ஒரு காற்றான் காற்றினால் அசைக்கப்பட்ட, க்ஷோபிதனா கலக்கம் அடைய வைக்கப்பட்ட அடைவிக்கப்பட்ட ஒரு ராகம் என்ற சமுத்திரத்தின் தரங்கங்கள் இருக்கோ இல்லையோ, அலைகள் இருக்குமோ இல்லையோ, ஒரு ரெண்டு அலை அதுல வந்து பெருசா வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அதுதான் அவளுடைய உதடு. சோ தரங்காபியாம் இவ உத்கதாபியாம் தரங்காபியாம் இவ எழும்பின இரண்டு அலைகளை போல் இருக்கும் வித்ருமலதா லோஹிதாபியாம் பவழக்கொடியை போல் சிவந்த இருக்க சிவப்பான அதராபியாம் ரெண்டு இது அதராபியாம் விராஜமானாம் ரெண்டு உதடுகளை கொண்டவளா உதடுகளுடன் விளங்குகின்ற உதடுகளுடன் கூட பிரகாசமாக இருக்கிறாள் காந்தம்பரி அப்படின்னு அந்த திருத்தியால போய் முடியறது. புதுசா வரக்கூடிய இளமை என்பதுதான் ஒரு காற்று, சபலமாக சாபல்யத்துக்கு காரணமா இருக்கும் இல்லையோ, அதனால அந்த யௌவனம் இல்லைன்னா நமக்கு வந்து சபலத்துவமே வராது, அதனால காத்து வந்து அசைக்கிறது, இல்லைன்னா சமுத்திரம் அப்படியே நின்றுட்டு இருக்கும், ஒரு ஒரு இதுவே இருக்காதோ இல்லையோ, அதுல எந்த ஒரு விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. ஒரு சமுத்திரத்துல காத்து வந்து அசைச்சதுனாலதான் ஒரு வேவ்ஸுங்கிறது ஏற்படுறது. இங்கே இந்த சரீரத்துக்கு வந்து எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, யௌவனம் வந்த மாத்திரத்தில் அந்த ஓதடு வந்து ஒரு தரங்கம் மாதிரி இருக்கான், வேவ்ஸ் மாதிரி இருக்கான், ரைட்டா? ஸோ இங்கே என்ன, அபினவ யௌவன புதுமையாக வரக்கூடிய இளமை என்பதுதான் காத்து, அப்பேற்பட்ட காத்தினால் க்ஷோபிதஸ்ய கலக்கம் அடைவிக்கப்பட்ட ராகம்
என்ற ஒரு சமுத்திரம், சாகரஸ்ய, அந்த சமுத்திரத்தின் தரங்கா உத்கதாபியாம் தரங்காபியாம் இவ எழும்பின அலைகளை, இரண்டு அலைகளைப் போல் இருக்கக்கூடிய வித்ருமலதா லோஹிதாபியாம் பவழக்கொடியைப் போல் ரத்தமாக இருக்கக்கூடிய அதராபியாம் விராஜமானாம், இரண்டு உதடுகளுடன் விராஜமானாம் அழகாக இருக்கக்கூடிய காதம்பரியும் ததர்ஷ. கண்ண பிரதேசத்துடன் விளங்கினாள் கபோல யுகலேன விராஜமானாம் காதம்பரியும் ததர்ஷ. ஓகே, ரத்த அவதாத்த ஸ்வச்ச காந்தினா, ரத்த சிவப்பு நிறத்தினுடைய அவதாத்த, அவதாத்தனாலும் தங்கம் இல்லை இந்த இடத்துல, தவளம் வெண்மை, ஏன்னா பல்லு பற்கள் அண்ட் ஒரு காந்தி தானே, அந்த கபோலத்தினுடைய காந்தியை பத்தி பேசுறேன், அது வந்து சிவப்பும் வெண்மையும் சேர்ந்த ஒரு காந்தியாக இருக்கு, ஒரு பிங்கிஷ். ரத்த அவதாத்த ஸ்வச்ச காந்தினா, ரத்தத்துடன் சேர்ந்த வெண்மையின் ஒளியினால், ரத்தத்துடன் சிவப்பு வெண்மையான ஒரு இது, சிவப்பும் வெண்மையும் கலந்து கலந்த ஒரு ஸ்வச்ச நிர்மலமான காந்தியை கொண்ட, வெண்மையமாக ஸ்வச்ச ஒரு பவித்திரமான ஒரு ஒரு தூய்மையான ஒளியினுடைய ஒளியை கொண்ட, மதிரா ரச பூர்ண, மதிரா என்ற அந்த ஒரு பானகம், அந்த ட்ரிங்க், அதனுடைய எசன்ஸ் மதிராரச பூர்ண, அது மதிராரச பூர்ண, அதன் முழுமையான, அதனால் பூர்த்தி செய்யப்பட்ட மாணிக்க சுக்தி சம்புடம், பூர்த்தி செய்யப்பட்ட மாணிக்க சுக்திக்கு மாணிக்க அந்த கிளிஞ்சல்கள், மாணிக்கம் ரத்தனத்தினாலான ஒரு கிளிஞ்சலினுடைய சம்புடம், ஒரு கோப்பை மாதிரி இருக்கக்கூடியது அந்த கண்ணம், குச்சம், அந்த குச்சம் புடம், ஒரு பாத்திரம், ஒரு சின்ன கோப்ப மாதிரி இருக்குது கிழிஞ்சலின் சம்புட, ஒரு கோப்பையினுடைய சவினா காந்தியை கொண்டதாக இருக்கும் கபோல யுகலேன கண்ணம், இரண்டு கண்களை கண்ணங்களினால் கல்னங்களினால் விராஜமானாம் அழகாக இருக்கக்கூடிய காதம்பரி. இதெல்லாம் வந்து எதுக்காக இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் அவளுடைய முகத்துக்கும் இதுக்கும்னா, அவனுக்கு வந்து இதெல்லாம் உத்தீபன விபாவம் சந்திராபீடனுக்கு காதம்பரியை பார்த்த மாத்திரத்துல. ஸோ அதனால இப்படி வர்ணிக்கிறார் இந்த இடத்துல, உங்களுக்கு ஸ்ருங்கார ரசத்துக்கு வந்து விபாவ அனுபவத்தை செட் பண்ணவும் இல்லையோ இங்க. ஆமா, ரதி பரிவாதினி ரத்ன கோண சாருணா, ரத்ன கோண சாருணா ச நாசா வம்சேன கதி பிரசர நிரோதி ஸ்ரவண கோபாதிவ கிஞ்சித் ஆரக்த அபாங்கேன லோச்சன யுகலேன ச விராஜமானம், லோச்சன யுகலேன ச இரண்டு கண்களுடன் விளங்குகிறது. அதுக்கு முன்னாடி வந்து நாசா வம்சேனங்கிறது இருக்கு, நாசா வம்சம்ங்கிறது மூக்கு, மூக்கு. ஓகே, சோ நாசா வம்சேன ரதி பரிவாதி பரிவாதினி ரத்ன கோண சாருணா, ரதி பரிவாதினி, ரதி தேவியின் பரிவாதினா சக்கலத்தியா, ஆக்சுவலி அது பரிவாதினிங்கிறச்சு வீணான்னு அர்த்தம். ஒரு தண்டம் இருக்குமோ இல்லையோ, அந்த ரத்னத்தினால ஆன ஒரு தண்டம், அந்த வீணையினுடைய ஒரு தண்டம் போல அந்த ஓரத்துல அப்படி வந்து அப்படி நிக்குமோ இல்லையோ, பெருசா நடுவுல நடுவுல ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், அதுக்கப்புறம் ஓரத்துல ஒரு பல்ஜிங்கா இருக்கும், அந்த வீணையை போல இருக்கக்கூடியதான்.
ரதியினுடைய பரிவாதினி என்ற வீணையினுடைய ரத்ன கோண ரத்னத்தினாலான ஒரு தண்டத்தினுடன் கூட கோணம், அந்த ஓரம் அதுபோல் சாருணா அழகாக இருக்கக்கூடிய நாசா வம்சேன மூக்கு தண்டம். மூக்கு தண்டத்தினால் விராஜமானம் காதம்பரி கதி பிரசர நிரோதி நிரோதி ஸ்ரவண கோபாதிவ கிஞ்சித் ஆரக்த அபாங்கேன லோச்சன யுகலேன. இது என்ன அழகா இருக்கு பாருங்க. அதாவது அந்த கண்ணு வந்து காது வரையில் நீண்டு இருக்கும் பாத்திரியுமா, அந்த கண்ணுக்கு வந்து கோபம் வந்துருதான், ஏன்னா காது வந்து தடுக்கிறதான் அதை. அதனால அவளுடைய கண்களினுடைய ஓரம் வந்து கொஞ்சம் கோபத்தினால ரெட் ஆயிடுதான். கதி பிரசர இந்த கண்ணினுடைய போக்கு இருக்கே, போக்கினுடைய நீட்டம் அந்த பிரசரம், அது வந்து நிரோதி தடுக்கக்கூடிய ஸ்ரவண காதின் மேல் ஒரு கோபம் காரணமாக கோபாத்து இவ கோபம் காரணம் இருக்கும் பொழுது கோபத்தினால் போல் கிஞ்சித்து சிறிது ஆரக்த அபாங்கேன அந்த ஓரக்கண்ணு சிவந்து இருக்கக்கூடிய லோச்சன யுகலேன இரண்டு கண்களினால் அழகாக இருக்கக்கூடிய காதம்பரி. அழகா இருக்கு அந்த உத்ரேக்ஷா, ரொம்ப அழகா இருக்கு. கதி பிரசர நிரோதி ஸ்ரவண கோபாதிவ கிஞ்சித் ஆரக்த அபாங்கேன லோச்சன யுகலேன. உன்மத யௌவன குஞ்சர மதராஜிபியாம் பூலதாபியாம் அது வரைக்கும். சோ அவளுடைய நெத்திப்பட்டைய இப்ப வர்ணிக்கிறார். நெத்திப்பட்டையில என்ன இருக்கு? ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து புரூலதா, அந்த புருவங்கள், இரண்டு புருவங்கள் இருக்கு. அந்த புருவங்களுக்கு நடுவுல வந்து ஒரு திலக்கம் இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. உன்மத யௌவன குஞ்சர மதராஜிப்யாம் உன்மத மதமடைந்த யௌவன இளமையின் பருவத்தில் இருக்கும் குஞ்சர யானையின் மதராஜிப்யாம் அதனுடைய மத ஜலத்தினால ஜலங்களை போல் இருக்கும் அந்த புரூலதா ஜலங்கள் தான் வந்து யவ்வனத்தினுடைய யவ்வனம்ங்கிற ஒரு யானை, அந்த யானையினுடைய மத ஜலம் ரேகை இருக்குமோ இல்லையோ அது போல இருக்கக்கூடிய புரூலதா. அதை போல் இருக்கும் அந்த இரண்டு புருவங்களினால் மனசிலா மனஷிலாங்கிறது வந்து ஒரு டைப் ஆஃப் மினரல் ஆர் அந்த இது நெத்திக்கிட்டுக்கிற அந்த இது ஒரு சூர்ணம். மனஷிலாங்கிற சூர்ணம் ஒரு தாத்து விசேஷம். அது அந்த தாத்து விசேஷத்தினுடைய ஒரு பங்கேன குழம்பினால் இடப்பட்ட சொல்லிக்கிதேன இடப்பட்ட வரையப்பட்ட வதன லக்னேன முகத்தில் இருக்கக்கூடிய திலக பிந்துனா ஒரு திலகத்தினுடைய ஒரு பொட்டினால் வித்யோதித லலாட்டப்பட்டாம் வித்யோதித அழகாக ஒளி வீசுகின்ற லலாட்டப்பட்டாம் நெற்றி பட்டையானது பட்டையை கொண்டவளான காதம்பரியின் ததர்ஷ உத்கிருஷ்ட ஹேமதாலி பட்ட பட்ட ஆபரணமயம் கர்ணபாஷம் தோலாயமான மரகத மாணிக்ய குண்டலம் ததத்தீம் பாட்டலி இருக்கட்டும் ததத்தீம் ஓகே உத்கிருஷ்ட ஹேமதாலி பட்ட ஆபரணமயம் உத்கிருஷ்ட மிக உயர்ந்த ஹேமதாலி சுவர்ணத்திலான பனவோல பனவோலையினாலான ஒரு ஆபரணம் கொண்ட அந்த கர்ணபாஷம் காது இந்த ஒரு பாம் லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆபரணத்தை வச்சுட்டு இருக்கா. சோ உத்கிருஷ்ட மிக விலை உயர்ந்த தங்கத்தினாலான தாலிப்பட்ட பனவோலையினாலான ஒரு ஆபரணமயம் ஆபரணத்தை கொண்ட கர்ணபாஷம் காது தோலாயமான தொங்குகின்ற மரகத மாணிக்கிய குண்டலம் மரகத மணியிலான மாணிக்கிய ரத்னங்களை கொண்ட காதில் தோடு
அதை போட்டுக்கொண்டு இருப்பவன் தாங்கிக் கொண்டிருப்பவளான ஆமா, கதம்பரி யூஸ்வலி கிளகச்ச. அந்த காதுல வந்து ஒரு இயர்ரிங் தொங்க விட்டு இருப்பா, அது குண்டலம். இந்த தாலி பத்திரம் மாதிரி இருக்கிறதுங்கிறது அந்த காது பூரா ஒண்ணு ரவுண்டா போட்டுப்பாளோ இல்லையோ, அந்த ஆபரணத்தை சொல்ற. ஓகே. பாட்டலி கிருத லலாட்டேன சீமந்த சும்பின சிருங்காமனேகே சூடாமணி. சரதா சாரி சூடாமனேகே சரதாம்சு ஜாலேன பிரக்ஷால்யமான தீர்க கேஷ கலாபாம். பிரக்ஷால்யமான தீர்க கேஷ கலாபாம் அப்படியே வந்து நன்றாக செம்மைப்படுத்தப்பட்ட தூய்மைப்படுத்தப்பட்ட நீண்ட கூந்தல் கூந்தலுடைய கூட்டம் கதம்பரியை தகர்ஷ. கூந்தல் கூட்டத்தை கொண்ட காதம்பரியை பார்த்தான். எதனால அப்படின்னா, அந்த நெத்தி பட்டை இருக்கோ இல்லையோ, அதுல வந்து சீமந்த சும்பினகா, அந்த சீமந்தத்துல இருக்கக்கூடிய ஒரு சூடாமணி ஜுவல் இருக்கு. அந்த சூடாமணி ஜுவல்ல இருந்து வரக்கூடிய ஒரு அம்சு ஜாலேன கிரணங்களினால் அப்படியே பிரக்ஷாலித்த அலம்பப்பட்ட ஒரு கூந்தல் போல இருந்துதான். அப்படி ஜொலிக்கிறது அவளுடைய சூடாமணி, அதுல இருந்து வர்ற கிரணங்கள் அப்படியே அவளுடைய இதை வந்து வாஷ் பண்ண மாதிரி இருக்குங்கிற. பாட்டலி கிருத்தலாட்டேன பாட்டலி கிருத்தன சிவப்பு சிவப்பாக இருந்த நெற்றியின் தன சிவப்பாக்கப்பட்ட நெற்றியினால் நெற்றியினால் சீமந்த சும்பின சூடாமணேகே அந்த வகுடு இருக்கே சீமந்தம்ங்கிறது, அந்த வகுடு நடு வகுடு, அந்த சீமந்த பிரதேசத்தை சும்பினகா தொடுகின்றதுமான சூடாமணியே, சூடாமணியினுடைய வகுடை தொடுகின்றமான அந்த சூடாமணியினுடைய சரதாம்சு ஜாலேன அம்சுன்னா கதிர், ஜாலேனா அதோட புஞ்சேன. ஆமா, ஸோ க்ஷரதாங்கிறது, க்ஷரத்துங்கிறது வழிகின்ற, அப்படியே ஃப்ளோ ஆறுது அந்த. ஸோ சரதாம் சரவதாம் அம்சு ஜாலேன கிரண புஞ்சேன பிரக்ஷால்யமான துடைக்கப்பட்டதான தீர்க்க கேஷ கலாபம் நல்ல நீண்ட கூந்தலினுடைய காதம்பரியின் ததர்ஷ ரஜினி ஜாகர ஜாகர பரிகித சக்கரவாக மிதுனஸ்ய ஸ்வப்தும் க்ரீடா க்ரீடா நதிகாசு கமல தூளி தூளி வாலுகாபிஹி பாலபுள்ளி பாலபுலினானி காரயந்தி. ரஜினி ஜாகர கிண்ணஸ்ய, ரஜினி இரவில் ஜாகர மூழ்த்தி கொண்டிருப்பதனால் கிண்ணஸ்ய துக்கமடைந்த. கரெக்டா? அப்படி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. கிண்ணன்னா துக்கம் அல்லது டயர்டு, அதனால் டயர்டா, அதனால் வந்து சிரமமாக. ஆமா, சிரமமாக இருக்கக்கூடிய பரிச்சித சக்கரவாக மித்துனுசிய பரிச்சித ஒன்று கொன்றோடு ஒன்று நன்றாக தெரிந்த அறிமுகமான சக்கரவாக மித்துனுசிய சக்கரவாக பக்ஷலின் மித்துனுசிய அவர்களின் இரட்டையினுடைய ஸ்வப்தும் தூங்குவதற்கு கிரீடா நதி கிரீடா நதிகாசு விளையாட்டு. அந்த நதிகாங்கிறது வந்து இந்த கரை இருக்கோ இல்லையோ, நதியினுடைய அந்த கரை, அந்த விளையாட்டு கரைகளில் கமல தூளைய நதிக்கான கரை கரைகளில் கமல தூளி தூளி வாலு காபிகி கமல தாமரை தாமரையினுடைய பராகம், அதுதான் வந்து வாலுக்கான சிக்கதம், அதாவது மணல் மணல். அதனால பால புலினானி காரயந்தி, அவ வந்து ஒரு மணல் பிரதேசத்தை பண்ணிட்டு இருக்காளாம் அந்த இதுக்கு மிதுனசிய.
ராத்திரி பூரா சக்கரவாக்க பட்சி ரெண்டு, அவளுக்கு ரொம்ப பரிச்சயமான சக்கரவாக்க பட்சி இருக்கு. அந்த பட்சிகள் ரெண்டும் தூங்கவே இல்லை ராத்திரி பூரா. ஏன்னா சக்கரவாக்க பட்சிக்கு வந்து இரவு நேரத்துல கண் தெரியாது, பக்கத்திலேயே இருந்தாலும் பிரிஞ்சா மாதிரி இருக்கும் அது. ஸோ எப்போ பார்த்தாலும் விரகத்துல ரா பூரா இருக்கிறதுனால அதுகள் வந்து ஒண்ணுக்கொண்ணு பிரிஞ்சு தூக்கமே தூங்காத விழித்த காரணத்தினால், ரஜினி இரவு நேரத்தில் ஜாகர விழித்த காரணத்தினால் கிண்ணஸ்ய ரொம்பவும் சிரமத்துடன் கூடின, துக்கத்துடன் கூடின பரிச்சித சக்கரவாக மிதுனஸ்ய, தனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு சக்கரவாக இரட்டைக்கு ஸ்வப்தும் தூங்குவதற்காக இவ வந்து ஒரு மணல் பிரதேசத்தை செய்து கொண்டிருந்தாள். எதனால ஒரு பால புலினானி காரயந்தீம், பால ரொம்ப ஒரு சாஃப்டா இருக்கக்கூடிய புலினம் ஒரு மணல் பிரதேசத்தை செய்து கொண்டிருந்தாள். பாலங்கிறச்சே சாஃப்டை விட சின்ன ஒரு மணல் பிரதேசம், தனியா அதுக்கு வந்து இங்க படுத்துக்கோ அப்படின்னு ஒரு நெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தாவ மண்ணுல. அது என்ன அந்த மண்ணுங்கிறது என்ன இங்க அப்படின்னா, கமல தூளி வாலுகாபிகி, கமல தூலயா ஏவ வாலுகாக, அங்க மண்ணு கிடையாது. அது வந்து என்ன ஆத்தங்கரையா, அவளுடைய பேலஸ்லன்னா இருக்கா அவ, அங்க எதை வச்சுட்டு அவ மண்ணு பண்றான்னா, இந்த தாமரை புஷ்பங்களினுடைய பராகத்தை வச்சுட்டு மகரந்த தூளிகளை வைத்து கொண்டு ஒரு மணல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மகரந்த தூளிகளை வைத்து கொண்டு ஒரு சின்ன ஒரு இது பண்றா. மண்ணில் மேட்டை பண்ற, அதில் வந்து உறங்குவதற்கு படுக்கை போல். எஸ் சோ பால புலிநானின்னா குழந்தைகளுக்கான அந்த புலிநானின்னா நெஸ்ட் நீடானி. ஆக்சுவலி புலினம்ங்கிறச்சே பாலங்கிறது சிறு, புலினம்னா மணல் பிரதேசத்தை செய்கிறாள். ஸோ ஒரு மண் திட்டு பண்றா. மணல் மேடு காரயந்தி ஆத்ம சம்வர்தித லதா பிரதம குசும நிர்கம நிவேத நிவேதனா நிவேதன ஆகதாம் உத்யான பாலிம் அசேஷ ஆபரண தானேன சம்மானயந்தீம். சோ அசேஷ ஆபரண தானேன சம்மானயந்தீம், அசேஷ மிச்ச மீதி இருக்கின்ற ஆபரண தானேன நகைகளின் அவர்களுக்கு அளிப்பதினால் சம்மானயந்தீம் அவர்களை கௌரவப்படுத்தும் காதம்பரியின் ததர்ஷ என்ன. அசேஷங்கிறச்சே அசேஷன்னு ஏராளமானன்னு எடுத்துக்கணும், மீதம் இருக்கக்கூடியங்கிறதுக்கு பதிலாக அசேஷ. எல்லாமே அசேஷ எல்லாவற்றையும் யாருக்கு எல்லாவற்றையும் கொடுக்கறான்னா உத்தியான பாலிகா, அந்த உத்தியான பாலியும் அசேஷ ஆபரணதானேன சம்மானயந்தீம், ஏராளமான ஆபரணங்களை கொடுப்பதினால் உத்தியான பாலியும் உத்தியானத்தை பாதுகாக்கின்றவளை சம்மானயந்தீம் பகுமானப்படுத்துகின்ற. தோட்டக்காரியை அவர்களை கௌரவப்படுத்தினாள். எதுக்காக? எதுக்காக? ஆத்ம சம்வர்தித தன்னைத்தானே சம்வர்தித தன்னால் வளர்க்கப்பட்ட ஆத்மனா சம்வர்தித்தம். ஆத்மனா ஆத்மனா சம்வர்தித ஸ்வயம் தன்னால் வளர்க்கப்பட்ட லதா கொடி பிரதம குசும அது வந்து முதல் பூவை குசும நிர்கமன நிர்கம அதை குசும நிர்கம வெளிவந்த நிவேதன அதை முதலாக வந்து கூறுவதற்காக ஆகத்தா அங்கு வந்து சேர்ந்த உத்யானபாலி அந்த தோட்டக்காரியை அசேஷ ஆபரணம் எல்லா விதமான தான் அணிந்து கொண்டிருக்கும் உடம்பில் அணிந்து கொண்டிருக்கும் எல்லா நகைகளையும் தானேன கொடுப்பதினால் சம்மானயத்தையும் கௌரவப்படுத்தும் காதம்பரியை கண்டாள். எஸ் கண்டான் அவன்ல காதம்பரியும் ததர்ஷ. ஆமா சந்திரா பீடக சந்திராபீட உபநீத விவித வன குசும பல பூர்ண பத்ர புட்டாம் அவிஞ்ஞாயமான மானா அவிஞ்ஞாயமான ஆலாபதயா. ஆலாபதயா ஆலாபதயா கரெக்ட் அவிஞ்ஞமான ஆலாபதயா ஹாசஹேதும் புனஃ புனஹ கிரீடா பர்வத பத்ர சபரிமாலா ஆப்பயந்தி சபரீம் சபரிமாலா சபரீம் ஆலாபயந்தீம். சபரியும் ஆலாபயந்தி. ஓ சபரியும் ஆலாபயந்தி, அதாவது சபரியினிடத்தில் ஆலாபயந்தி பேசிக்கொண்டிருக்கிறோமா கிரீடா புலம்பிக் கொண்டிருக்கிறோமா. கிரீடா பர்வத. சோ உபநீத விவித வன குசும பல பூர்ண பத்ர புடாம்.
விவித பலவிதமான வன காட்டு குசும பூக்கள் பழம் பழங்கள் பூர்ண பத்திர புட்டாம் பூர்ண பத்திர பலபூர்ண அவைகளை முழுமையாக கொண்ட பத்திர புட்டாம் இலைகளில் இலைகளை கொண்டவளான சபரீம். கரெக்ட் தான். ஸோ கிரீடா பர்வத்தை பத்ர சபரீம் வேண்டாம், அது வந்து பாத்ருன்னு இருக்கணும். இட் இஸ் எ பெட்டர் வேர்டு. இல்ல பத்திர புட்டாம்னு ஒரே வார்த்தையை நோ எடுத்துக்கோங்க. நோ நோ, அதுக்கு சொல்லல பத்திர புட்டாம், அது ரைட்டு தான். இப்போ இங்க பாருங்க, ஒரு சபரி ஒருத்தி அந்த கிரீடா பர்வத்தத்தை பார்த்துட்டு இருக்கா, ஒரு கிராத பத்னி இருக்கா இல்லையா, அவ வந்து கிரீடா பர்வதம் விளையாடுவதற்காக ஒரு பர்வதம் மாதிரி அங்க இருக்கும் அந்த ஏரியால. அந்த பர்வதத்தை வந்து ரட்சிக்கிறதுக்காக ஒரு சபரிய நியமிச்சிருக்கா. அந்த இருக்கிறவ வந்து திருப்பி அவ என்ன பண்றான்னா, இவளுக்கு ஏராளமான பழம் புஷ்பம் பத்திரங்கள் இவை எல்லாத்தையும் வந்து ஒரு இதுக்காக கொண்டு வந்து கொடுக்குறா, கிஃப்ட் மாதிரி உபகாரம் மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறா காதம்பரிட்ட. அவள்கிட்ட காதம்பரி வந்து திருப்பி திருப்பி ஹாச விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கா ஒரு குதூகலமா. அவளோட ரொம்ப அவளுக்கு பிரியம், அதனால அங்க என்ன நடந்தது இங்க என்ன நடந்ததுன்னுட்டு பல விஷயங்களை அவ பேசிட்டு இருக்கா அவளோட. சரியா? ஸோ இங்க உபநீத கொண்டு வரப்பட்ட விவித பலவிதமான வன காட்டினுடைய குசும புஷ்பம் பலம் பூர்ண பத்திரப்புட்டம், இலையினால் ஆன ஒரு புட்டம், ஒரு தொன்னை. அந்த தொன்னை நிறைய இருக்க, ஒரு பழமும் புஷ்பமும் இருக்கக்கூடிய ஒரு தொன்னையை கொண்டு வரக்கூடிய யாரு? கிரீடா பர்வத பத்ர சபரீம் சபரீம் அவளிடத்தில் அவிஞ்ஞாயமான அவிஞ்ஞாயமான ஆலாபத்தையா, அவிஞ்ஞாயமான எதுவும் தெளிவாக புரியாததான ஆலாபத்தையா பேச்சுவார்த்தைகளினால் ஹாசஹேதும் சிரிப்புடன் கூடியதான புனப் புனக மறுபடியும் மறுபடியும் ஆலாபயந்தீம் பேசிக்கொண்டிருப்பவளுமான காதம்பரியும் பிரதர்ஷ. ஏன் அங்க ஹாசஹேதும்னு போடுற அவிஞ்ஞாயமான ஆலாபத்தையான என்ன? அந்த ஜபரி உன்னுடைய ஒரு ஆக்சண்டும் இதுவும் இவளுக்கு வந்து புரியல. அவிஞ்ஞாயமான புரியாத பேச்சின் காரணமாக ஆமா. ஸோ அவளோட ஒரு ஆக்சென்ட்டு அந்த டயலெக்டு அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமோ இல்லையோ. ஸோ அதனால அவிஞ்ஞாயமான ஆலாபத்தையா புலப்படாத இருக்கக்கூடிய பேச்சின் காரணமாக ஹாசகேதும் ஒரு சைன் லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ் எல்லாம் இல்லை, அவ பேசுற சப்தங்கள் அவ உபயோகிக்கக்கூடிய சப்தங்களுடைய அர்த்தங்கள் புலப்படாமல் இருக்கும் காரணத்தினால் அவ வந்து ஹாச ஹேத்து, ஒரு சிரிப்புக்கு ஹேத்துவாக இருக்கக்கூடிய அந்த சபர பத்னி. ஷி பிகம்ஸ் தி ஆலம்பன விபாவம் ஃபார் ஹாஸ்ய ரசம். ஏன்னா அவ வந்து என்னமோ சில வார்த்தைக்கெல்லாம் வேற விதமா அவ பேசுறாளா இருக்கும், அதனால உடனே சிரிப்பு வருது. ஓ இது இப்படி சொல்றேளா, அது அப்படி சொல்றேளா அப்படின்னு நம்மளே கேட்கறது இல்லையா. தமிழே வந்து எத்தனையோ விதமான டைலக்ட்ஸ் இருக்கு, நம்ம பேசுறது இல்ல சிரிப்பா பாக்குறது இல்ல அந்த மாதிரி. கௌரிம் இவ ஸ்வேதாம்சுக ரச்சித உத்தமாங்க ஆபரணம். ஸோ அது ஒண்ணுதான் இல்லையா? ஸோ ஸ்வேதாம்சுக வெள்ளை நிற மேலாடையை கொண்ட அம்சுக ரச்சித அதனால் செய்யப்பட்ட உத்தமாங்க ஆபரணம். உத்தமாங்கன்னா அந்த வெயில், உத்தமாங்கிறது தலை, தலைக்கு ஒரு ஆபரணம் வந்து ஸ்வேதாம்சுகம், வெள்ள ஒரு அம்சுகத்தினால, வெயில் தான் வெள்ள அம்சுகத்தினால பண்ணப்பட்டது. பார்ப்பதற்கு எப்படி இருந்தா கௌரியும் இவ அம்பாளை போல இருந்தா, பார்வதிய போல, கௌரியும் இவ பார்வதி தேவியை போல், தினமுக லக்ஷ்மி இவ பாஸ்வன் முக்த அம்சுபி அம்சு பின்ன பத்மராக பிரசாதனாம். பத்மராக பிரசாதனாம். இங்க வந்து ஒரு நிமிஷம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்லேஷையா வரப்போறது. கௌரிமிவ இருக்கக்கூடிய, சோ பார்வதியை போல் இருக்கக்கூடியவள் அவள். காதம்பரிக்கு போகிறச்சே எப்படின்னா, ஸ்வேத அம்சுக வஸ்திர ரச்சிதம், அந்த ஒரு வெண்மையான வஸ்திரத்தினால் உண்டான ஒரு உத்தமாங்க ஆபரணம். இன்னொன்னு என்ன, ஸ்வேதாம்சு யாரு? சந்திரன். சந்திரனை வந்து ஆபரணமாக கொண்டவர் யாரு? கௌரி. ஆமா இல்லையா? ஏன்னா அர்த்தநாரி ஸ்வரூபத்துல இருக்கிறச்சே, ஏககாத்திரமா இருக்கிறச்சே அங்க வந்து சந்திரசேகர உத்தமாங்க ஆபரணம், ஆபரணம் இல்லையா?
அவ அந்த உத்தமாங்க ஆபரணத்தோட கூட அவ இருக்கா, அந்த சிவனோட கூட இருக்கக்கூடிய கௌரியும் இவ பார்வதியை போல் போல. ரெண்டுத்தையும் சொல்லணும். தினமுக லக்ஷ்மியும் இவ பாஸ்வன் முக்தாம்சுபி அம்தாம்சு பின்ன பத்மராக பிரசாதனாம். இது கொஞ்சம் டஃப். இது சோ தினமுக லக்ஷ்மியும் இவ, தினமுகங்கிறது பிரபாதம், விடியற் காலையினுடைய ஒரு அழகை போல் இருக்கக்கூடியவள். எப்படி இருந்தா? பாஸ்வன் பிரகாசமாக இருக்கக்கூடிய, முக்தாம்சு பின்ன முத்து முத்து கிரணங்களை கிரணங்களுடன் கூடின, பின்னங்கிறச்சே சம்மிஷ்ரம்னு அர்த்தம், சேர்ந்து. இட் இஸ் பீன், அதாவது இன்டர்லேஸ்டு வித் த ஒயிட் இது ரேஸ். பத்மராக பிரசாதனம், பத்மராக கல்லினாலான ஒரு பிரசாதனம், அலங்காரங்களை கொண்டவள். என்ன இப்ப பிரபாத வேளையில பார்த்தோம்னா ஃபுல்லா ரெட்டாவும் இருக்காது, அங்கங்க ஒயிட் அண்ட் ரெட், ஒயிட் அண்ட் ரெட் மிக்சர்ல தானே இருக்கும் உங்களுக்கு விடியற் காலையில இருக்கக்கூடிய சூரியனுடைய கிரணங்கள், ரைட்டா? அது போல இவளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, பிரகாசமாக இருக்கக்கூடிய முத்துக்களினுடைய கிரணங்களுக்கு நடுவில் பின்ன பத்மராக சிவப்பு கல்லினுடைய, சிவப்பு கல்லினாலான ஒரு பிரசாதனம், அலங்காரங்களை கொண்டவளான காதம்பரி. அடுத்தது அதே இங்கே வந்து தினமுக லக்ஷ்மிங்கிறச்சு பாஸ்வான் அப்படிங்கிறது சூரியனுடைய, சூரியனினால் விடப்பட்ட முக்த அம்சு கிரணங்கள், அதனால் பின்ன கிளியரா நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கக்கூடிய பத்ம, அதனால் சாரி பின்னன மலர வைக்கப்பட்ட பத்ம கமலங்கள், அதனுடைய ராகம், அந்த ஒரு லௌகித்யம், அதாவது சிவப்பு தன்மையை கொண்ட பிரசாதனம் ஆபரணத்தை கொண்டவர். சோ விடியற் காலையில தினமுக லக்ஷ்மிங்கிறச்சு விடியற் காலையினுடைய அழகு எப்படி இருக்கு? விடியற் காலையினுடைய அழகு வந்து சூரியன் கொண்ட ஓ சூரியனை வந்து ஆபரணமா கொண்டிருக்கு. அந்த சூரியனுடைய ஆபரணம் எப்படின்னா, அந்த சூரிய எந்த சூரியன் தன்னுடைய தன்னால் விடப்பட்ட முக்த அம்சுபிகி ரஷ்மி கிரணங்களினால் தாமரைப்பூவை மலர வைக்கிறானோ அப்பேற்பட்ட சூரியனை பாஸ்வான் பிரசாதனம், அதை அலங்காரமாக வைத்துக் கொண்டிருக்கும் விடியற் காலையின் அழகு. அழகு கல்பத்தரு லதாம் இவ காம பல. டைம் இருக்காமா? இருக்கு, முடிச்சுடலாம் இந்த பேராகிராஃப். கல்பத்தரு லதாம் இவ காம பல பிரதாம், கல்பத்தரு லதாம் இவ கல்பத்தரு மரத்தின் கொடியை போல் காமபல பிரசாதம் காதலின் பழத்தை அருளுகின்றவளான இஷ்டத்தை கொடுப்பவளான. ஆமா, இது என்ன கல்பத்தருவுக்கு, கல்பத்தருவுக்கு போடுறச்சு வாஞ்சித பலப்பிரதா. ஆமா, சோ எந்த அவள்கிட்ட போன எதை வேண்டுகிறோமோ அதை கொடுப்பவளான. புரக சமீப சம்முக உபவிஷ்டம், புரக சமீப அருகில் என் முன்னால் சம்முக உபவிஷ்டம் எதிர்நோக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கும் கேயூரகம் பிரச்சந்தீம்னு வரப்போறதுங்க. சோ புரஹா தன் எதிரில் சமீபே பக்கத்தில் சம்முக உபவிஷ்டம் எதிர்நோக்கி உட்கார்ந்திருக்கக்கூடிய கேயூரகம், கேயூரகனை பிரச்சந்தீம் கேட்டுண்டே இருந்தா, அவ என்ன கேட்டு இருந்தா, சந்திராபீட சம்பத்த ஆலாபம், சந்திராபீடனை குறித்து பலவிதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த அந்த காதம்பரியும் ததர்ஷ. என்ன கேட்டா கேயூரகன்ட்டா? கோ அசௌ சந்திராபீட சம்பந்த ஆலாபம், சந்திராபீடனிற்கு சம்பந்தமான ஆலாபம் பேச்சுகளை, தத் ரூப வர்ணனா முகரம், அவனுடைய அழகை வர்ணிக்க கூடியதில் முகர பேச்சாளனாக இருக்கும் கேயூரகம், கேயூரகனை. அந்த கேயூரகன் வந்து அவன் எவ்வளவு பிரமாதமா இருந்தான் தெரியுமா, எப்படி இருந்தான் தெரியுமா அப்படின்னு கேயூரகன் வர்ணிச்சுட்டு இருக்கான் அவனை சந்திராபீடன. கேயூரகம் பிரச்சந்தீம் காதம்பரியும் ததர்ஷ. என்ன கேட்டாவ? கோ அசௌ, அவன் யார், கத்தியவா அபத்தியம், எந்த குலத்தில் அவன் பிறந்திருந்தான்,
கிம் அபிதானக வா, அவனுடைய பெயர் தான் என்ன, கீதிருஷம் அஸ்ய ரூபம், அவனுடைய அழகு எப்படி, கியத் வா வயக, அவனுடைய வயது என்ன, கிம் அபிதத்தே, என்ன கிம் அபிதத்தே கூறினான்? எந்த என்ன கூறினான், ஆ ஓகே என்ன கூறினான், பவதா கிம் அபிஹித, தங்களால் என்ன கூறப்பட்டது, கியத் சிரம் திருஷ்டஹா திருஷ்டஷ்டம் த்வயா. திருஷ்டக துவயா, கியத் சிரம் திருஷ்டக துவயா, எவ்வளவு நேரம் தங்களால் பார்க்கப்பட்டது, கதம் ச அஸ்ய மகாஸ்வேதையா சக பரிச்சய உபஜாத்தக, கதம் எவ்வாறு ச அஸ்ய அவனுடைய மகாஸ்வேதையா சக மகாஸ்வேதையினுடன் பரிச்சய ஒரு அறிமுகமானது உபஜாதக ஏற்பட்டது, கிம் அயம் அத்ர ஆகமிஷ்யதி, கிம் எந்த காரணத்திற்காக இல்ல, அவர், வருவானா? அயம் அத்ர ஆகமிஷ்யதி கிம், அவன் இங்க வருவானா அப்படி என்ன? அப்படி இதி அவன் மொஹுர் எந்த மொஹோ பிரச்சந்தி என்று பலவிதமாக மறுபடியும் மறுபடியும் அவன்கிட்ட கேட்டுண்டே இருந்தானா. கேட்டுட்டே இருந்தான். சரியா?